திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த கேள்விகள் தமிழகத்தில் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரின் டெல்லி பயணத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் திமுக ஆதிக்கம் அதிகம் இருக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி. அங்குள்ள அரசியல் சூழல் குறித்து பார்க்கலாம். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 15 இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சியான திமுகவின் 2 இடங்களால் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைத்தது காங்கிரஸ். தேர்தலில் போட்டியிடாத முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக கடந்த ஜூன் மாதம் 6 தேதி பதவியேற்றுக் கொண்டார். 6 மாதங்களில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டிய நிலையில் அவருக்காக நெல்லித்தோப்பு எம்எல்ஏ ஜான்குமார் ராஜினாமா செய்தார். இதையடுத்து நெல்லித்தோப்பில் களம் காண்கிறார் நாராயணசாமி. இதையொட்டி நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நாராயணசாமி தேர்தல் வெற்றிக்காக ஒன்றுபட்டு செயல்பட போவதாக தெரிவித்தார். உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள், அது மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து பேசி இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் தலைவர் ஆட்சி தான் சரியா இருக்கும், அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த தொகுதி மக்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக உறவில் சலசலப்பு எழுந்துள்ளதாக பேச்சுக்கள் எழுந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இரு கட்சியினரும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக கூறியுள்ளனர். கடந்த முறை வந்து எங்களுக்கு மிக பலமாக வந்து டிஎம்கே கூட்டணி வந்து இருந்தது. இந்த முறை அவர்களும் எங்களோடு இருக்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்குது. தியாக தலைவி அன்னை சோனியா காந்தியுடைய ஆசீர்வாதத்தோடும் இளந்தலைவர் ராகுல் காந்தியோடையும் மேலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் எங்க கூட இருக்காரு. தளபதி ஸ்டாலினும் இருக்கிறாங்க, மற்ற கூட்டணி கட்சியும் எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை அங்கே நிற்கின்ற வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகவே கருதுகிறோம். அவர் வெற்றி பெறுவது எங்கள் வெற்றியாக கருதுகிறோம். கடந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமாரை விட நாங்கள் நாராயணசாமி அவர்களுக்கு கூடுதலாக வாக்குகளை வாங்கி தருவோம் என்ற உறுதியளித்திருக்கின்றோம். இவங்க தலைவர் அவர்கள் அந்த கூடுதல் வாக்குகளை வாங்கி கொடுத்து விட்டு தான் எங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை திமுக ஆதிக்கம் உள்ள தொகுதியாகும். நெல்லித்தோப்பு தொகுதியில் 6 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 1996 ஆண்டு தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜானகிராமன் முதல்வர் ஆனார். காங்கிரஸ் அரசை பொறுத்தவரை தன்னுடைய ஆட்சி நீடிப்பதற்கு திமுகவுடைய கூட்டணி புதுச்சேரியை பொறுத்தவரை மிக அவசியமாக பார்க்கப்படுகின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீதுடன் ரகுமான்.